Welcome to Manica. Welcome to Manica. Welcome to Manica's Cooking and Beauty Hub. இந்தியாவில் நியர்லி 138 கோடி மக்களில் 26 கோடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 7000 ரூபாய் அவங்களுடைய ஸ்கின் கேருக்காக மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு 1.5 கோடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் 10,000 ரூபீஸ் 10,000 ரூபாய்க்கு மேலே ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு 1.5 கோடி மக்கள் இருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55 கோடி மக்கள் கண்டிப்பாக மாதம் மாதம் நான் ஸ்கின் கேருக்கு அதாவது சருமம் பராமரிப்பதற்காக நான் வந்து 1,000 ரூபீஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்கின் கேர் ஹேர் கேர் இதெல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயம் தான், நம்மளை வந்து செல்ஃபாக நம்ம கவனிச்சுக்கிறது வந்து நல்ல விஷயம் தான். சரி, இப்போ இந்த விஷயம்லாம் நான் எதுக்காக தெரிஞ்சுக்கணும், எதுக்காக இந்த விஷயம்லாம் சொல்கிறீங்க, அதுக்கும் உங்கள் வீடியோவுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா உங்களுக்கு ரிலேட் பண்ணிக்கலாம் எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது இவ்வளோ கோடி மக்கள் இவ்வளோ ரூபாய் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் மேஜர் ப்ராடக்டே வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் தான். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம எப்படி மாய்ஸ்சரைசர் வந்து வீட்லேயே செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் மாய்ஸ்சரைசர் பேசிக் லோஷனுக்கான ஒரு இன்க்ரீடியன்ட் தான். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த ஒரு டாக்ஸிக் நிறைந்த இன்க்ரீடியன்ஸும் கிடையாது. மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிலோ 1,000 ரூபீஸ்க்குள்ளே இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே வாங்கிடலாம், அதுக்குள்ளேயே நீங்கள் வாங்கிடலாம். பட் அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ்க்கு நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணுற அந்த மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி நம்மளே அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த ப்ரொசீஜருக்கான டைமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். அண்ட் இதில் வந்து நம்ம ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண போகிறோம். அந்த ப்ரிசர்வேட்டிவ் பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் தான் டைம் எடுக்கும். ஜஸ்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறையா வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். சரி, இப்போ இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷனை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜரை நம்ம பார்க்கலாம் வாங்க. பொதுவாக லோஷன் இல்லை ஃபேஸ் க்ரீம் நீங்கள் ஏதாவது பண்ணும்போது மொத்தம் 2 ஃபேஸ் இருக்குங்க, வாட்டர் ஃபேஸ் அண்ட் ஆயில் ஃபேஸ். இப்போ வாட்டர் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமான தண்ணி எடுத்திருக்கோம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பியூரான ஹனி அதாவது பியூரான தேன் இல்லை கிளிசரின் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஷியா பட்டர் அப்படி இல்லைனா மேங்கோ பட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பீ வேக்ஸ் வந்து ஆட் பண்ணாதீங்க, ரெசிபி நல்லா வராது. அது கூட பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது எவ்வளோ கிராம்ஸில் எடுக்கணுங்கிற மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன், அதுபடியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஆயிலும் தண்ணியும் அதாவது எண்ணெயும் தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா மிக்ஸ் ஆகாது. அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுக்காக அதாவது எமுல்சிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த எமுல்சிஃபைங் வேக்ஸை வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ அந்த வாட்டர் ஃபேஸை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். அதாவது தண்ணியும் தேனும் இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆயில் ஃபேஸை வந்து ரெடி பண்ணுறோம். ஷியா பட்டர், எமுல்சிஃபையிங் வேக்ஸ், அப்புறம் நம்ம எடுத்துருக்கிற சன்ஃப்ளவர் ஆயில். இது கோல்டு ப்ரெஸ்டு ஆயில், உங்களுக்கு பிடிச்ச எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணுங்கள். ஸோ ஒரு 20 மினிட்ஸில் லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டுமே கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடும். இந்த தேன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகாது. இந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் அது நல்லா ஹீட் ஆகும். இப்போ இந்த 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரெண்டுமே மெல்ட் ஆனதுக்கப்புறமா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கிட்ட காஃபி ஃப்ரோத்தர் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணலாம். ஸோ ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான ஸ்டேட்டில் உங்களுக்கு பிடிச்ச எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஷியா பட்டர்லேருந்து அந்த ஸ்மெல் வந்து எல்லாத்துக்குமே ப்ளசண்ட்டாக இருக்குமான்னு தெரியாது. பட் அது கூட எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா ஜியோகார்ட் ஈசிட்டிங்கிற ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்கேன். இது நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ், ப்ராட் ஸ்பெக்ட்ரம், பாரபின்ஸ் கிடையாது, ஃபார்மால்டிஹைட் கிடையாதுங்க. இப்போ இந்த மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். இதோட கன்சிஸ்டன்சியும் பாருங்கள், இதோட அப்சர்ப்ஷனும் பாருங்கள், நல்லா நம்ம ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகிடும். அண்ட் இப்போ மாய்ஸ்சரைசர் ரெடி ஆகிடுச்சு. உங்ககிட்ட ஸ்க்வீஸ் பண்ணி ரீஃபில் பண்ணுற டியூப் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் கூட நீங்கள் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம கையில் வந்து படாது. நம்ம கையில் ஏதாவது ஜெர்ம்ஸ் இருந்தது அப்படின்னா கூட மொத்த க்ரீமுக்கும் அது அஃபெக்ட் ஆகாது. அவ்வளோதாங்க வீடியோ. இந்த சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.